இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஆடை உயிர் எடை போட்டு அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி க்ளீன் பண்ணி கறியாக எடுத்தால் எவ்வளோ கறி வரும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வீடியோவோட கடைசியில் நம்ம நாட்டு ஆடு வெள்ளாடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது பெட்டரா இல்லை போயரு தலைச்சேரி இந்த மாதிரி ஆட்கள் ஆடுகளில் கறி அதிகமாக வருதா அப்படின்றத நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். நம்ம கறிக்கடையிலே க்ளீன் பண்ணிடலான்னு பார்த்தோம். ஆனால் அதில் என்ன சிக்கல்னால், சண்டே வழக்கமாக நிறைய ஆர்டர் இருக்கும், வேலை இருக்கும். அது இல்லாமல் தாத்தா 4 மணிக்கெலாம் வரணும் அப்படின்னாரு, ஹெல்ப்பருக்கு 2 பேர் வரணும் அப்படின்னாரு, அப்போ தான் க்ளீன் பண்ண முடியும்னாரு. சரி, கணக்கு போட்டு பார்த்தா ஹெல்ப்பர் 2 பேரை கூப்பிட்டு 4 மணிக்கெலாம் போய் கஷ்டப்பட்டு பண்ணுறதுக்கு 700 ரூபா கொடுத்தா மொத்த ஆடி உரித்து க்ளீன் பண்ணி வெட்டியே கொடுத்துட்றேன்னு சொல்லி ஆடு வெட்டுற கடையில் சொன்னாங்க. அவங்கள்ட்டே கொடுத்து கட் பண்ணி வாங்கிட்டோம். சரி, நம்ம இங்கே கொடுத்தாலும் நம்ம தாத்தா 4 மணிக்கு கொடுத்தா ஒரு 7 மணி 8 மணி க்ளீன் பண்ணி கொடுத்துட்றேனாரு. இவங்க என்னடானா, எடுத்துகிட்டு வர சொன்னதே 7 மணி தான். சரி, 7 மணி கொடுத்தா எப்போ கொடுப்பாங்கன்னு பார்த்தா 7:30க்கெலாம் கொடுத்துட்டாங்க. ஒரு வழியாக மொத்தமாக எல்லாத்தையும் கட் பண்ணி க்ளீன் பண்ணி ட்ரேயில் போட்டு கொண்டு வந்து எடையை பார்த்தா 14.3 கிலோ இருந்தது. உடனே பர்சன்டேஜ்லாம் கால்குலேட் பண்ணால் 63% வந்தது. நம்மளும் உடனே என்னடா இது செம்மையாக இருக்கே, 63% நாட்டாடு வருது, தலைச்சேரி போயர் எல்லாத்தையும் ஓட விட்டுருச்சுன்னு பார்த்தா அந்த ட்ரேக்குள்ளேயே குடல், ஈரல், கொழுப்பு, ரத்தம், கால் எல்லாமே இருந்தது. அதனால தான் அந்த பர்சன்டேஜ். சரி, வெறும் கறி மட்டும் எவ்வளோ இடம் வருதுன்னு நுரையீரல், கொழுப்பு, ரத்தம், ஈரல் இதெல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து கறியை மட்டும் தனியாக எடை போட்டு பார்த்துடலாம் அப்படின்னு 2 ட்ரேயில் பிரித்து வச்சா அதை பார்த்தா உள்ள அழகு இருக்கு. அப்பப்பப்பா, பயங்கர திருப்தியாக இருந்தது. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்மளே வந்து கண்ணு முன்னாடி நாட்டாட ஒரு 8 மாதம் வளர்த்து, 10 மாதம் வளர்த்து தீவனம் நம்ம ஃபார்ம்லேருந்தே மொத்தமாக கொடுத்து அதோடைய அவுட்புட்டை கண்ணால் பார்க்கும் போதே கொள்ளை அழகு தான். கடைசியாக கறியை மட்டும் தனியாக ஒரு ட்ரேயில் வச்சு எடை போட்டு பார்த்துடலான்னு பார்த்தா 10.73 கிலோ இருந்தது. சரி, இதில் நம்ம வந்து மீட் பர்சன்டேஜ் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, கணக்கு பண்ணால் 47.79% கறி கிடச்சிது. இது வந்து கறி மட்டும், ஈரல் மற்ற எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் இல்லாமல் கறி மட்டும் கணக்கு பண்ணால் 47.79% கிடச்சிது. இது வந்து தலைச்சேரி போயர் இந்த மாதிரி ஆடுகளோட கம்பேர் பண்ணும்போது மேபி கம்மியாக இருக்கலாம். லைவாக நம்ம பார்த்ததில்லை எவ்வளோ வரும்னு. யூடியூப்லலாம் பார்த்தா கம்பேர் பண்ணால் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் ப்ராஃபிட்டாக லாஸாக எதை வச்சு நம்ம கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோன்றத கம்பேரிசன்லாம் பார்த்தா தான் நாட்டாடு ப்ராஃபிட்டாக இல்லை அது ப்ராஃபிட்டான்னு தெரியும். இப்போ நமக்கு கிடைச்ச பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 47%, சரியா, கறி கிடச்சிருக்கு. அது வந்து நம்ம யூடியூப்பில் கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்குது. அதாவது போயர் க்ளீன் பண்ணால் எவ்வளோ வரும் அப்படின்னு பரவலாக சொல்கிற இதுக்கு கம்பேர் பண்ணும்போது இது கண்டிப்பாக கம்மி தான். ஆனால் இதை வந்து ஒரு ஃபைனல் இதுவாக எடுக்க முடியாது. ஏன்னா நான் வந்து நிறைய ஆடுகள் வளர்த்து பல விதமாக வளர்த்து அதில் பெஸ்ட்டெல்லாம் பார்க்கல. நம்ம சும்மா ஒரு 57 சென்டில் உள்ள மர பயிர் வச்சுருக்குறோம். அதில் வேஸ்ட்டாக வருது, கவாத்து பண்ணுறது, தேவைப்பட்டால் நல்ல மரத்தையே வெட்டி போடுறது, இந்த மாதிரி வளர்த்துருக்கோம். எக்ஸ்ட்ரா என்ன ஃபீடும் கொடுக்காம மிஞ்சி போனால் ஒரு 5 ஆடுக்கு இது வரைக்கும் ஒரு 600 ரூபாய்க்கு இந்த கடலை போட்டு உளுத்தம் போட்டுலாம் வாங்கி போட்டிருப்போம். அதுவும் அப்பப்போ தோணும் போது போடுவோம், இல்லைனா அதுவும் போட மாட்டோம். இப்படி தான் வளர்த்தது. ஸோ இதில் வந்து இந்த ரிசல்ட் வந்திருக்கு. அதே மாதிரி நம்ம TFO ஃபார்மில் ரெகுலராக ஒரு கறிக்கடை பாய் வருவார் நாட்டுக்கோழி வாங்குறதுக்கு. அவங்கள்ட்ட விசாரித்தப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 47%லாம் இல்லை, கூட தான் வரும், உங்களது கம்மியாக வந்திருக்கு அப்படின்னாங்க. ஸோ இதை வச்சு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாது. ஆனால் கம்பேர் பண்ணி பார்க்கணும். இப்போது நாட்டாடு இவ்வளோ கம்மியாக வருது, போயர் அவ்வளோ ஜாஸ்தி வருது அப்படின்னா, நாட்டாடு எவ்வளோ சாப்பிட்டுச்சு, எவ்வளோ நாள் எடுத்தது, போயர் வந்து எவ்வளோ சாப்பிடும், எவ்வளோ நாள் எடுத்துக்கும், இதெல்லாம் கம்பேர் பண்ணால் தான் ப்ராஃபிட்டபிளாக லாஸாக அப்படின்னு நம்ம கணக்கில் கொண்டு வர முடியும். வெறுமே இந்த கறி ப்ரொபோர்ஷன் கம்மியாக இருக்குன்றதுனால நாட்டாடு வேஸ்ட்டு அப்படின்னு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பண்ணைக்கோழி வந்து ஒரு 2 மாதத்துலேயே 1.5 கிலோ 2 கிலோ வளர்ந்துருவோம் அப்படின்வாங்க. நம்ம சிறுவடையெல்லாம் வந்து ஒரு 6 மாதம் ஆனால் தான் ஒரு 1.5 கிலோ, சேவல்லாம் ஒரு 1.5 கிலோ அந்த மாதிரி வரும். ஆனால் கம்பேரபிளாக அது 2 மாதத்துலேயே அத்தனை கிலோ தீனி சாப்பிட்ருக்கும்,
நம்ம கோழி இவ்வளோ நாள் ஆகியும் அத்தனை கிலோ தீனி தான் சாப்பிட்ருக்கோம். ஸோ இந்த கணக்கெலாம் இருக்குது சரியா. அதை மாதிரி இதை கம்பேர் பண்ணி பார்க்கணும். நாங்கள் கம்பேர் பண்ணியிருக்கோம் எப்படின்னா, நாங்கள் ஆடு எந்த டேட்டில் வாங்கினோம், எவ்வளோ நாள் வளர்த்தோம், என்ன மாதிரியான ஃபீட்லாம் கொடுத்துருக்கோம், எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், அதில் எங்களுக்கு வந்து இப்போது இவ்வளோ நாள் வளர்த்ததில் எவ்வளோ கறி எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு, அதை எவ்வளோ ரூபாய்க்கு விற்றோம், லாபமாக நஷ்டமாக, ஆடு வளர்ப்பில் எவ்வளோ சாதகங்கள் இருக்குது, எவ்வளோ பாதகங்கள் இருக்குது, இது எல்லாமே டீட்டெயில்டாக அடுத்த பதிவில் பார்ப்போம். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக வந்து ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கும். ஏன்னா இந்த யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் சொல்லிகிட்டு இருப்பாங்க, கோடியில் சம்பாதிக்கலாம் அப்படி இப்படின்னு. அது உண்மையா பொய்யா அப்படின்றத கூடிய விரைவில் டிஎஃப்ஓ ஃபார்முடைய என்ன சொல்கிற ஒரு அனுபவத்தின் முடிவில் முடிவுகள் வெளியிடப்படும். தேங்க்யூ.